ஹாய் ஹாய், வெல்கம் டு கொடைவோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற க்வெஸ்டனோட பேர் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஃபார்ம் அ நம்பர் டிவிசிபிள் பை 3 யூசிங் அரே டிஜிட்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை வாசிச்சிடுறேன், ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட லாஜிக் டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை வாசிச்சிடுறேன். கிவன் அன் அரே ஏஆர்ஆர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆஃப் லென்த் என். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுக்குறாங்க, அந்த அரேயோட பேர் ஏஆர்ஆர், அதோட லென்த் வந்து என்ஆர் இருக்கும், அண்ட் இது வந்து ஒரு இன்டீஜர் அரே. ஓகேவா, த டாஸ்க் இஸ் டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்டீஜர் யூசிங் ஆல் த டிஜிட்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் தீஸ் நம்பர்ஸ். இட் உட் பி டிவிசிபிள் பை 3 அந்த அரே. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் பாசிபிள் பிரிண்ட் 1, இட் இஸ் நாட் பிரிண்ட் 0. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரே ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேயில் நம்பர்ஸ் இருக்குது இன்டீஜர்ஸ், அண்ட் இந்த இன்டீஜர்ஸில் இருக்கிற டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அந்த நம்பர் வந்து 3 டிவிசிபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படி 3 டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சன். நான் எதுக்கும் இன்னொரு தடவை இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு சாம்பிள் இன்புட்டாக ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயோட சைஸ் வந்து 3, அண்ட் அதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 40, 50 அண்ட் 90. ஸோ இப்போ இதிலேருந்து டிஜிட்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 ஒரு டிஜிட் இருக்குது, 0 ஒரு டிஜிட் இருக்குது, 5 ஒரு டிஜிட் இருக்குது, மறுபடியும் 0 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. ஓகேவா, இத்தனை டிஜிட்ஸ் வந்து இருக்குது இந்த அரேயில் இருக்கிற நம்பர்ஸில். இப்போ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 4000059, இது வந்து ஒரு நம்பர். ஓகேவா, இந்த இதில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ண ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து 3 டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. ஸோ 3 டிவிசிபிள் அப்படின்னா, இதை 3 டிவைட் பண்ணிங்கன்னா 0 ரிமைண்டராக வரணும், அப்படியாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 3 டிவிசிபிளாங்கிறத பார்க்குறதுக்கு அதில் இருக்கிற டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ், அதோட சம் வந்து 3 டிவிசிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். ஸோ இப்போ இதில் இருக்கிற டிஜிட்ஸ் என்ன, நீங்கள் இப்படி ஒரு நம்பரே ஃபார்ம் பண்ண வேண்டாம், இங்கேருந்து கூட எடுத்துடலாம். ஓகேவா, அதில் இருக்கிற டிஜிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 4+0+5+0+9+0 அப்படி தானே. ஸோ இதோட சம் என்ன அப்படின்னா 4+5 9 9+9 18. ஓகேவா, இந்த 18 நம்பர் மட்டும் நீங்கள் 3 டிவிசிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். ஸோ ஆப்வியஸ்லி 18 வந்து 3 டிவிசிபிள், அண்ட் அதோட ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, 4050090, இதை வச்சு டெஃபினட்டாக ஒரு 3 டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அப்சர்வேஷன். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அரையை ட்ராவல்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அது எல்லாத்தோட சம் வந்து 3 டிவிசிபிளாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஆமாம், அது ஒரு 3 டிவிசிபிளாக நம்பர் தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா, இது ஒரு இது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் எம் கிராஸ் என்ன இருக்கும். ஓகேவா, அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இந்த அரே, அது என் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த அரேயில் இருக்கிற டிஜிட்ஸ்லாம் வந்து அரேயில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து எம் டிஜிட்ஸோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எம்மோட வேல்யூ 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என் கிராஸ் எம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் அதை நீங்கள் டிஜிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ எம் கிராஸ் என்ன ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் எனில் எதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச்சை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ரோச் என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஆனால் அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்மளால் யோசித்து ஈஸியாக வர்ற மாதிரியான ஒரு அப்ரோச் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது 40, 50 அண்ட் 90, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம 3 டிவைட் பண்ண போகிறோம், அண்ட் டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதில் வர்ற ரிமைண்டர் எல்லாம் ஆட் பண்ணி அது 3 டிவிசிபிளான்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க, இல்லை அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த லாஜிக். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 40 ஒரு நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டில். ஓகேவா, இப்போ நம்ம 40 3 டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டரை எடுக்க போகிறோம், அதுக்கு மாடுல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ 40 த்ரீயால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 39 வந்து 3 மல்டிபிள் இல்லையா. ஸோ 40 டிவைட் பண்ணுறப்ப 1 வந்து உங்களுக்கு ரிமைண்டராக வரும். 50 த்ரீயால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 45, 48, அதனால் 48 வந்து 3 மல்டிபிள்ங்கிறதுனால 2 வந்து உங்களுக்கு ரிமைண்டராக வரும். சப்போஸ் 90 த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸில் 0 உங்களுக்கு ரிமைண்டராக வரும். ஓகேவா? ஸோ இது 3 தான் இந்த அரே எலமெண்ட்ஸை 3 டிவைட் பண்ணுறப்ப வர்ற ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டர் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 நம்பர் வருது. இந்த நம்பர் 3 டிவிசிபிளான்னு பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி 3 வந்து 3 டிவிசிபிள் தான். ஸோ இந்த கேஸில் நீங்கள் 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் இங்கே வர்ற ரிமைண்ட் இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம் வந்து 3 டிவிசிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த லாஜிக். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஈஸ் ஃபார் ஈஸில் போய் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் அதை 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரையை ட்ராவல்ஸ் பண்ணணும் இல்லையா, ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் தான் 3 டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்க போகிறோம். ஸோ அந்த அரையை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன், அண்ட் அது வந்து இந்த அரையை வந்து n சைஸ் இருக்குங்கிறதுனால i=0 i<n> வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபார் லூப்பை நம்ம போடுறோம். அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸையும் 3 டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டரை சம்மோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் அரையா வை மாடுலோ 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அந்த சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ்ங்கிறத நீங்கள் சம் ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அரையா வை மாடுலோ 3. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த அரையில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 3 டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ரிமைண்டரை சம்மோட ஆட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த லூப் பண்ணுது. இந்த லூப்புக்கு வெளியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம் அப்படிங்கிற அந்த எல்லா ரிமைண்டரோட சம் இருக்கு இல்லையா, இது 3 டிவிசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சம் ஆர் 3 ஈக்குவல் டு 0 சொல்லி செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேயா? அவ்வளோதான். இதோட கோடிங் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் நீங்கள் வந்து அந்த லாஜிக்கை வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் இருக்கிற சேலஞ்சிங்கான போர்ஷன். ஸோ இப்போ இந்த கோடு வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு, அந்த கோடு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு எபிசோட் ஆஃப் வாட் எவர் திஸ் இஸ் அதில் பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.